ஷாப் சூப்பராக இருக்குது, ராஜமௌலி நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு சீன் கூட போறீங்க, எல்லாமே நல்லா இருக்கு. ராஜமௌலி படம் எப்படி இருக்குமோ அந்த ஃபீலிங் இருக்கு. பாகுபலியை விட இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு. சரி, ஆக்சனும் சரி, மியூசிக் இன்டர்வல் பிளாக் நல்லா இருக்கு, பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கு, என்டிஆரோட ஆக்டிங் வேற லெவலில் இருக்கு. தேங்க்யூ. படமே முடிச்ச முடியலையே சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் மை ஸ்லோவாக போகிற மாதிரி, ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கு. ஆனால் பிரம்மாண்டம், ராஜமௌலினாவே பிரம்மாண்டம். ஆமாம், அது எப்படி இருக்கு? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவோம்? செகண்ட் ஆஃப் தான் தெரியும் சார், செகண்ட் ஆஃப் தெரியாது. படம் படம் தெரியும், செகண்ட் ஆஃப் வெயிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக எப்படி அமேசிங்காக போச்சு? ஆ, அமேசிங் வந்து கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க, நான் கதனையாக கொஞ்சம் புரியல. நீங்கள் கொஞ்சம் ஆனால் ஃபுல்லாக பிரம்மாண்டன்றது நல்லா தெரியும். ஆமாம் சார், ஹீரோ இன்ட்ரொடக்ஷன் தான். ஆ ஓகே, எல்லாம் பக்கா இருக்கு. ஓகே, படம் நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்கு. ஆக்சுவலாக அவர் இன்ட்ரொடக்ஷன் ரெண்டுமே நல்லா தான் இருந்தது. ஆர்ஆர் ஒன்று அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் நல்லா இருக்கு. பட் இன்னும் செகண்ட் ஹாஃப் பார்த்தா தான் தெரியும் அவர் எப்படி மாறுவாரா, இல்லை சேம் அதே கான்ட்ரஸில் போகுமான்னு தெரியல. பார்த்தா தான் சொல்லலாம். செகண்ட் ஹாஃபில் கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன், வெயிட் பண்ணுறேன். செம்மையாக இருக்குது. ராம்சரன் ஆக்டிங் வந்து வேறு லெவல். ஜூனியர் என்டிஆர் சொல்லவே தேவையில்லை. என்டிஆர் பேர் ராமாரவ சொல்லு. ரெண்டு ஹீரோ ஹெட்ஸ் எடுக்கிறதுனா ரொம்ப டஃப், பட் அவர் மேனேஜ் பண்ணியிருக்காரு. அதுதான் ராஜமௌலி, அதுதான் அவர் மெசேஜே போட்டிருந்தாரு. இந்த லாஸ்ட் க்ளோரி ஆஃப் தமிழ் சினிமா போட்டுருந்தாங்க. லாஸ்ட்டாக வந்து நம்மள வந்து எஸ்பி பண்ணதான் சொன்னார் அவரு, அதுக்கப்புறம் யாரும் பண்ணல. அது திரும்பவும் கொண்டு வராங்களா என்னன்னு தெரியல. இது ஒரு பேன் வேர்ல்ட் சினிமா மாதிரி தான் இருக்கு. ஏன்னா எல்லாமே பழங்காலத்து படம் மாதிரி இருக்கு, பட் அதுவே பிரம்மாண்டத்தும் கொடுத்துருக்காரு. ஒரு ஒரு சீனும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான முக்கியத்துவம் இருக்கு. ஆமாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆக்சுவலாக வந்து ஸ்பெசிஃபிக் லீடர்ஸ் யாரை மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்றது இன்னும் தெரியல. எனக்கு என்னென்னா இன்னும் பேட்ரியாட்டிக் ஃபீல்மாக தான் போயிட்டுருக்கு. இன்னும் அதோட ரெவெஞ்ச் என்ன என்ன எதுன்னு இன்னும் ஃபுல்லாக புரியல. இன்னும் நம்ம செகண்ட் ஹாஃப் பார்த்து தான் என்னென்ன எதுன்னு சொல்ல முடியும். ஜூனியர் என்டிஆர் பழையபடி அல்லஸ் மாஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் உங்களோட ரேட்டிங்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் 4.345. பாயிண்ட் 7 ஏன் குறைச்சிருக்கேன் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியாஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிடலாம், இன்னும் நல்லா பண்ணிடலாம். டக்குன்னு ஒரு புலி எடுத்துகிட்டு இன்னும் அவ்வளோ புலி எங்கேருந்து வந்து என்ன எது தெரியல. டக்குன்னு அவ்வளோ பெரிய உடன் என்ன அந்த காலத்துலலாம் உடன் பர்மாத்தேக்கெல்லாம் ஈஸியாக உடச்சிட்டு போன மாதிரி இருந்து, அது ரொம்ப ஈஸியாக காமிச்சிட்ட மாதிரி இருந்து. மற்றபடி ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க, உண்மையில ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருக்காரு. அஸ் யூஷுவல் ராஜமௌலி ஃபிலிம், அஸ் யூஷுவல் எப்படி அவர் எடுப்பாரோ அதை எடுத்திருக்காரு. மெயினாக சொல்லணும்னா ராம் சரண் அண்ட் ஜூனியர் என்டிஆர் டான்ஸ் ஆக்ஷன் எவ்ரி திங் வெல் பேலன்ஸ்ட், ரொம்ப பேலன்ஸ்ட் பண்ணியிருக்காரு. ரெண்டு ஹீரோக்கும் ஈக்குவலாக எடுத்திருக்காரு. ஸோ வெயிட்டிங் டு சீ செகண்ட் ஹாஃப். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போயிருக்கு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஃபர்ஸ்ட் ஷோவே நாங்கள் வந்திருக்கோம். ராஜமௌலியோட பாகுபலிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்ததுனால அதிக எக்ஸ்பெக்டேஷனோடு வந்திருக்கோம் நாங்கள். நாங்கள் ரிவ்யூ எடுக்கலாம் தான் வந்தோம். ஆக்சுவலாக கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பட் காலையில் மார்னிங் ஷோன்றதுனால அந்தளவுக்கு வரல. இருந்தாலும் படம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி முடிஞ்சதுன்னே தெரியல, அந்தளவுக்கு வந்து நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. ராஜமௌலினாவே பிரம்மாண்டம் தான், அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கு ஃபஸ்ட் ஹாஃப். ஒரு ஒரு ஹீரோக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருக்காரு. ராம் சரணாக இருக்கட்டும், ராம் ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாஸ் வந்து குறையவே இல்லை. தெலுங்கு படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழை விட டபுள் மாஸாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதை கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். ஹீரோயின் இன்ட்ரொடக்ஷன்லாம் நல்லா இருந்தது. ஹீரோயினோட கான்செப்ட் கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க, பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நல்லாவே போச்சு. எப்படி போச்சுனே தெரில. பிரம்மாண்டம் தான் சொல்ல முடியும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செய்யா சிவா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.